சென்னை வேளச்சேரியில் பிஜேபி ஆபீஸ்ல இளைஞரணி தலைவர் முன்னிலையில நூற்றுக்கணக்கான மற்ற கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள், அவ்வளவு பேர் இளைஞர்கள் எல்லாரும் வந்து பிஜேபியில இணைஞ்சிருக்காங்க. சென்னை கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமானவங்க இதுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. அதாவது தலைவர், உபத்தலைவர் அப்படின்னு எல்லாமே வந்து கலந்துட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்கள், நூற்றுக்கணக்கு மேற்பட்ட இளைஞர்லாம் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க பிஜேபியில் வந்து இணைஞ்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி வளருது அப்படின்னு எல்லாரும் சொல்றது உண்மைதாங்க. இன்னைக்கு வந்து ஏன்னா இளைஞர்கள் எல்லா கட்சியிலையுமே நொந்து போயிட்டாங்க. அந்த மூத்த தலைவர்கள்லாம் இருந்துக்கிட்டு இளைஞர்களை முன்னேற விடுறது கிடையாது. அவங்கள போஸ்டர் ஓட்டவும் கோஷம் போடவும் திமுகவிலலாம் இளைஞர்கள் அதுக்கு தான் பயன்படுத்தப்படுறாங்க, தொண்டர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் பிஜேபியில் அப்படி கிடையாது, அவங்களுக்குள்ள மரியாதை கொடுக்கப்படுது. அதனால எல்லாரும் வந்து இங்கே ரெண்டாவது கட்சி தலைவரே ஒரு இளைஞர், அவர்கிட்ட போனால் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இப்போ இவர் வந்து அண்ணாமலை பேசுறாருன்னா இவ்வளோ ஜனங்கள் வர்றதுக்கு காரணமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அறிவு திறமை தான். அது இங்கே உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டையுமே கிடையாது. அறிவு சார்பாக பேசுவார், எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கொடுத்தாலும் அதை பற்றி ஆன்மீகமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதை பற்றியும் பேசுவார். அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் அண்ணாமலையை தேடி வராங்க, பிஜேபி வளர்ந்துக்கிட்டு இருக்கு.